வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது சிஎன்சி மில்லிங்கில் மிரரிங் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மிரரிங் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன ப்ரொஃபைல் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோன்னா, இதுதான் நம்மளுடைய ப்ரொஃபைல். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 நாலும் ஒரே மாதிரியே வரணும். மிரர் தான் அப்படிங்கிறத எதை முடிவு பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு இப்போ இந்த ப்ரொஃபைல் இருக்குன்னா, இந்த டாட்டட் லைன் மேலே ஒரு கண்ணாடி வச்சு பாருங்கள். இது இதனுடைய மிரர் ஆப்ஜெக்ட் மாதிரியே இருக்கும். அதேமாதிரி ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில இடையில கண்ணாடி வச்சு இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த மிரரிங் ஆப்ஜெக்ட் கண்ணாடியில் எப்படி தெரியுமோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாக இது இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் இதை மிரரிங்கில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணும். இதெல்லாம் வேறு வேறு சைடில் திரும்பி இருக்குது அப்படின்னா நம்ம பண்ண முடியாது. ஒரே கரெக்டாக அந்த மிரரிங் ஆப்ஜெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் இதை மிரரிங்கில் கொண்டு வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போது இந்த மிரரிங் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பீஸை வந்து என்ன பண்ணுறோம், இப்படி நாலாக பிரிச்சுக்கிறோம். ஒர்க் பீஸ் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நாலாக பிரிச்சுக்கிறோம். இந்த நாலாக பிரிச்சுக்கிறதுல இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட்னு வச்சுக்கிறோம். அதாவது எக்ஸ் 100, ஒய் 100னா 50 50, இதில் 50 50னு சரி பங்காக இதை பிரிச்சுக்கிறோம். இதில் இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா, இந்த 50க்கு 50 இந்த ஸ்கொயர், இதுக்குள்ளே வர ப்ரோக்ராமுக்கு மட்டும் சப் ப்ரோக்ராம்னு ஒன்று எழுத போகிறோம். ஓகே, அதுக்குள்ளே வர ப்ரொஃபைலுக்கு மட்டும் சப் ப்ரோக்ராம். அதாவது மிரரிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமை ரெண்டு பார்ட்டாக பிரித்து எழுதணும். ஒன்று வந்து மெயின் ப்ரோக்ராம், அடுத்தது சப் ப்ரோக்ராம். ரெண்டு பார்ட்டாக பிரித்து தான் நம்ம எழுதணும். ஓகே, சப் ப்ரோக்ராம் வச்சு தான் மெயின் ப்ரோக்ராம் ரன் ஆகும். சப் ப்ரோக்ராம் இல்லாமல் மெயின் ப்ரோக்ராம் ரன் ஆகாது. இந்த சப் ப்ரோக்ராம் எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொஃபைலை நாலாக பிரித்த மாதிரி இந்த மாதிரி ஆக்சிஸ் போட்டு பிரிச்சுக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கிற ப்ரொஃபைலுக்கு மட்டும் நம்ம எழுத போகிறோம். மிரரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டு தான் 0 0, X 0 Y 0. வழக்கமாக எல்லா ப்ரோக்ராம்லேயும் இதுக்கு முன்னாடி நீங்கள் மில்லிங் பார்த்துருப்பீங்க, அதில் இந்த எட்ஜஸ் ஒர்க் பீஸோட எட்ஜஸ் தான் எடுத்துக்கும். மிரரிங்க்கு மட்டும் இந்த சென்டர் எடுத்துக்கும். ஒரு ஒரு வாட்டியும் மெஷினிங் பண்ணிவிட்டு இந்த சென்டருக்கு வந்து வந்து அடுத்தடுத்த ப்ரொஃபைல அது மெஷினிங் பண்ணும். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்குள்ளே இருக்கிற ப்ரொஃபைல் மட்டும் பாருங்கள். இது 0 0, இங்கே பாருங்கள் X 10 Y 10. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு லீனியர் கட்டிங், இங்கேருந்து ஒரு லீனியர், இங்கே ஒரு சர்க்குலர், இங்கே ஒரு லீனியர், இங்கே ஒரு லீனியர், இங்கே ஒரு சர்க்குலர், இங்கே ஒரு லீனியர், இங்கே ஒரு லீனியர். இதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இது சப் ப்ரோக்ராமில் எழுதுகிறோம். ஓகே, இப்போ நம்மளுடைய சப் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் நம்பர். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ப்ரோக்ராம் நம்பரு. ப்ரோக்ராம் நம்பர் கொடுத்தா தான் சப் ப்ரோக்ராம் ரன் ஆகும். கேபிட்டல் ஓ 1 1 1 1 4 1 கொடுத்துக்கிறேன். நம்பர் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், பட் முதல் வார்த்தை வந்து கேபிட்டல் ஓ, அதெல்லாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நான் எடுத்த உடனே என்ன பண்ண போகிறேன், என்னுடைய டூவில் G 0 0, X 10, Y 10, Z வந்து +5 பொசிஷனில் கொண்டாந்து நிறுத்திக்க போகிறேன். என்னன்னா என்னுடைய டூல் வந்து இந்த பாயிண்ட்டில் X 10, ஏன்னா இந்த ஒரு ஆஃப் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணி நான் எழுதுகிறேன். இந்த பாயிண்ட்டில் X 10 Y 10 +5. ஸோ டூல் வந்து ஒர்க் பீஸ்க்குள்ளேயே போகலை, மேலே நிற்குது, 5 mm மேலே நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக நிற்குது. அடுத்தது என்ன பண்ணணும், டூலை உள்ளே இறக்கணும். இறக்கிட்டு ஒரு ஒரு ப்ரொஃபைலை நம்ம கட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய அடுத்த லைன் என்னவாக இருக்குன்னா, G 0 1, Z வந்து -5, 5 mm நான் உள்ளே இருக்கிறேன். என்னுடைய ஒர்க் பீஸுடைய மொத்த திக்னஸ் 10, நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 mm டெப்த்துக்கு உள்ள கட்டிங் இறக்கிறேன். ஓகே, இப்போது அந்த பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு டூல் மூவ் ஆகணும். அந்த பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷன் என்னென்னு பாருங்கள், 10 10லேருந்து 30 10, X 30 Y 10. ஓகே, X 10 Y 10லேருந்து X 30 Y 10, லீனியர் கட்டிங்கா, G 0 1. ஸோ இங்கேருந்து இப்படி மூவ் ஆகுது. ஓகே, ஸோ G 0 1, எக்ஸ் அதே 10, ஐ மீன் ஒய் அதே 10, எக்ஸ் வந்து 30. எக்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன், மீதி எல்லாம் ரிமைன் சேம் தான். நான் பாருங்கள் ப்ரீவியஸ் லைனில் கொடுத்துட்டேன், ஒய் அதே 10, இசட் -5 இருக்குது, எக்ஸ் மட்டும் அடுத்தது 30க்கு போகுது. ஓகே, அடுத்தது பாருங்கள், அடுத்த ப்ரொஃபைல் என்ன, இங்கே X 30லேருந்து Y 10லேருந்து X 30 20, எக்ஸ் அதே 30, ஒய் மட்டும் 20க்கு போகுது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் லீனியர் கட்டிங்க, G 0 1.
G01, Y மட்டும் 20க்கு போகுது. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு சர்க்குலர் கட்டிங், இதிலேருந்து இப்படி மூவ் ஆகுது, 30-20லேருந்து 40-30க்கு. இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்கள், கிளாக் வைஸாக, கவுண்டர் கிளாக் வைஸாக, ஆன்டி கிளாக் வைஸாக, ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ G03 ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? X 30லேருந்து 40, Y 20லேருந்து 30, 10 10 டிஃப்ரென்ஸ். அப்போ ரேடியஸும் 10 தான். அப்போது ரேடியஸும் 10னு நம்ம இதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறோம், G03 ஆன்டி கிளாக் வைஸ் கட்டிங், எக்ஸ் ஃபைனலாக 40க்கு போகுது, ஒய் ஃபைனலாக 30க்கு போகுது, ரேடியஸ் 10. ஓகேவா? X 40, Y 30, ரேடியஸ் 10. இப்போ அந்த சர்க்குலர் கட்டிங் அது கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த சர்க்குலர் கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் கட்டிங், எக்ஸ் பாருங்கள் அதே 40, ஒய் மட்டும் 30லேருந்து 40க்கு மூவ் ஆகுது. ஸோ G01 ஸ்ட்ரெயிட் லைன் கட்டிங்கா? G01 ஒய் மட்டும் 30லேருந்து 40க்கு போகுது, தவிர எக்ஸ் வந்து அதே பொசிஷனில் தான் இருக்குது, ஒய் மட்டும் மாறி இருக்குது. G01ங்கிறதுனால இது ஸ்ட்ரெயிட் லைன் கட்டிங், ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். தென் அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து பாருங்கள், எக்ஸ் மட்டும் 40லேருந்து 30க்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து ஒய் வந்து 40-40 அப்படியே தான் இருக்கு. G01 எக்ஸ் மட்டும் 30க்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது ஒரு சர்க்குலர் கட்டிங் இருக்கா பாருங்கள் ப்ரொஃபைலில், இது ஒரு சர்க்குலர் கட்டிங். ஓகே, இதையும் அப்படியே இந்த டைரக்ஷன்லேருந்து இங்கே வருது இல்லையா, இந்த டைரக்ஷன்லேருந்து இப்படி வரும்போது அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் கவுண்டர் கிளாக் வைஸ். G03 30லேருந்து 20 எக்ஸ், ஒய் 40லேருந்து 30, ஸோ ரேடியஸும் 10. ஸோ X 20, Y 30, ரேடியஸ் 10. G03 X 20, Y 30, ரேடியஸ் 10. ரைட்டா? இது வந்து அடுத்த கட்டிங் முடிச்சிருச்சு. தென் இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன், இங்கேருந்து அங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் கட் பண்ணி முடிச்சிச்சுன்னா அந்த ப்ரொஃபைல் முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒய் அதே 30ல இருக்குது, எக்ஸ் மட்டும் 10க்கு வருது, தென் ஃபைனலாக ஒய் ஒரு 10க்கு மூவ், இரண்டுமே லீனியர் கட்டிங் தான். G01 ஒய் அதே 30ல இருக்கு, எக்ஸ் வந்து 10க்கு மூவ் ஆகுது. தென் அடுத்தது அங்கேருந்து G01 எக்ஸ் அதே 10ல இருக்கும்போது ஒய் மட்டும் 10க்கு மூவ் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. டூவில் வந்து நான் வெளியே எடுக்கணும், G01 Z5. ஸோ டூவில் வந்து ஒரு 5 mm மேலே எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் G00 X0 Y0. இங்கே G28லாம் நம்ம கொடுக்க போகிறது இல்லை சப் ப்ரோக்ராமில், ஜஸ்ட் அந்த ப்ரொஃபைலை மட்டும் கொடுத்துட்டு இப்போ இதோட நம்ம சப் ப்ரோக்ராம் முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கப்புறம் M99 அப்படிங்கிற கோடை கொடுக்கணும். இந்த M99க்கு என்ன அர்த்தம்னா, சப் ப்ரோக்ராம் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம், அதாவது சப் ப்ரோக்ராம் இருக்குது, இதுதான் அந்த சப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். M99 கொடுத்தீங்கன்னா தான் இதை தான் அந்த சப் ப்ரோக்ராம்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எடுத்துக்கும். ஓகேவா? ரைட். இப்போ சப் ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு, மெயின் ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கலாம். மெயின் ப்ரோக்ராமில் உங்களுடைய ஃபஸ்ட்டு லைனே வந்து பில்லட். ஆக்சுவலாக நீங்கள் எழுதும்போது மேலே மெயின் ப்ரோக்ராம் வரணும், கீழே தான் சப் ப்ரோக்ராம் வரணும், அப்படி தான் எழுதணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரொஃபைலுக்கு எழுதுகிறோன்றது புரியறதுக்காக கீழே சப் ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம மேலே இங்கே மெயின் ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துலேருந்து மெயின் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது, இதை அப்படியே கீழே இறக்கிறேன். பில்லட் ஸ்பேஸ் X 100, Y 100, Z 10 டிஃபைன் பண்ணிடணும். பில்லட் கொடுத்து முடித்த உடனே அடுத்தது மெட்ரிக் டேட்டா இன்புட், கட்டர் காம்பன்சேஷன் கேன்சல், ஃபீடு வந்து G94 mm/min. இங்கே இந்த இடத்துல தான் மெயின் ப்ரோக்ராமில் தான் G91 கொடுங்க, ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்டல் மோடு கொடுங்க. என்னென்னா ரிட்டர்ன் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்காக மட்டும்தான் இந்த இன்க்ரிமெண்டல் மோட். G28 Z0 ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தென் அடுத்த லைனில் மறுபடியும் G28 X0 Y0 கொடுங்க. இதுதான் சேஃபான ரிட்டர்ன் பாயிண்ட். ஓகேவா? எந்த டூலும் ஒர்க் பீஸும் இங்கேயும் இடிக்காமல் போகிறதுக்கு. ஏன் G91 நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக மெஷினிங் பண்ணிவிட்டு டூல் எங்கே வேணாலும் நின்றுட்டு இருக்கலாம், அந்த பாயிண்ட்லேருந்து அது அப்படியே ரிட்டர்ன் ரெஃபரன்ஸுக்கு போயிடும்.
நீங்கள் டைரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாக இருக்கிறது அப்சல்யூட் மோட் டிஃபால்ட்டாக. ஸோ அதில் ரன் ஆகும்போது என்ன பண்ணுன்னா, டூல் திடீர்னு ஒர்க் பீஸுக்குடைய 0.0 பாயிண்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகும். ஸோ டூல் ஒர்க் பீஸ் மேலே இடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, மெஷினிங் டைமும் அனாவசியமாக ரன் ஆகிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டூல் செலெக்ஷன், நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கான டூல் செலெக்ஷன், M06T01 ஸ்பிண்டில் ஆன், M03 ஸ்பிண்டில் 1500. இப்போ தான் நம்ம ப்ரோக்ராமை G90 அப்சல்யூட் மோடில் ரன் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம சப் ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறது அப்சல்யூட் மோடை வச்சு தான், அப்சல்யூட் மோடில் ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு G00X0Y0 Z5 பாருங்கள், சப் ப்ரோக்ராமுடைய ஃபஸ்ட் லைன் அந்த கட்டிங் பாயிண்ட்டுக்கே போயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி அது ஆரிஜின் பாயிண்ட்டில் நிற்கணும் இல்லையா, அந்த ஆரிஜின் பாயிண்ட்டை நான் மெயின் ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்தது டைரெக்டாக இந்த ப்ரோக்ராம் வந்து இங்கே ரன் ஆகணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு கோடு கொடுக்குறோம், M98. M98னா என்ன மீனிங்னா, சப் ப்ரோக்ராமை கூப்பிடுன்னு அர்த்தம், சப் ப்ரோக்ராம் கால். அந்த இடத்துல அந்த சப் ப்ரோக்ராம் கொண்டாந்து ரன் பண்ணணும், ஒரே லைனில் கொடுத்துட்றோம். M98 கொடுத்துட்டு, ஆனால் எது சப் ப்ரோக்ராம்னு எப்படி கொடுப்போம் அப்படின்னா, M98 ஸ்பேஸ் கேபிட்டல் P, சப் ப்ரோக்ராமுடைய நம்பர் என்ன, 1111, இதை கொடுக்கணும். ஓகேவா, அந்த ஓ கொடுக்கக்கூடாது அந்த இடத்துல, இந்த இடத்துல 1111 கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் சப் ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது இங்கே ஓவுக்கு பதிலாக 0 போட்டுட்ருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சப் ப்ரோக்ராம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஒரு எரர் காட்டும். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கே 0 போட்டிருப்பீங்கன்னு அர்த்தம். இங்கே கேபிட்டல் ஓ கொடுத்து 1111 கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல போடும்போது M98 கேபிட்டல் P இந்த நம்பரை மட்டும்தான் அங்கே போடணும். இப்போ சப் ப்ரோக்ராம் கால் பண்ணியாச்சு, எந்த இடத்துல மெஷினிங் பண்ணணும் அப்படின்னும் போது இதுக்கும் ஒரு எம் கோடு தான் கொடுக்க போகிறோம், M70. M70னா இது வந்து எக்ஸ் மிரர் ஆன், எக்ஸ் மிரர், எக்ஸ் மிரருக்கு ஒரு சைடில் ஃபஸ்ட்டு பொசிஷன் தான் எக்ஸ் மிரர் ஆன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சரி, அடுத்தடுத்த லைன் எழுதும்போது இதுக்கான உங்களுக்கு மீனிங் புரியும். ஓகே, ஒரு இடத்துல ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு, அடுத்த இடத்துல பண்ணணும், மறுபடியும் சப் ப்ரோக்ராமை கால் பண்ணணும். ஒரு ஒரு முறையும் ப்ரோக்ராமை கால் பண்ணுறோம். அடுத்த ப்ரொஃபைல் M71. M71க்கு மீனிங் என்னென்னா, ஒய் மிரர் ஆன். ஓகேவா, ஸோ M70, M71. M70னா எக்ஸ் மிரர் ஆன், M71னா ஒய் மிரர் ஆன். ஓகே, ரெண்டு முறை ப்ரொஃபைலை பண்ணிடுச்சு. அடுத்தது மறுபடியும் சப் ப்ரோக்ராமை கால் பண்ணுறோம், M98 P1111. M80 இதுக்கு என்ன மீனிங்னா, எக்ஸ் மிரர் ஆஃப். ஆன் ஆஃப்னா ஆன் ஆஃப் அர்த்தம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி பண்ண ஒரு சைடுக்கு அடுத்த சைடு, அது மிரரிங் ஆப்போசிட் சைடு இருக்கும் இல்லையா, அந்த சைடில் போய் ஒர்க் பண்ணு அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். ஸோ மெஷின் முடிவு பண்ணோம், ப்ரீவியஸாக நம்ம எக்ஸ் அப்படிங்கிறது எதை எடுத்துருக்கோம் அதுக்கு மிரரிங்கை நம்ம இந்த பக்கம் பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கோம். ஸோ இதே மாதிரியே ஒய் மிரர் ஆஃப் ஒரு முறை பண்ணிங்கன்னா நாலாவது ப்ரொஃபைல் வந்துடும், M98. மறுபடியும் ப்ரோக்ராம் கால் பண்ணணும், M81. M81க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் மிரர் ஆஃப், இதுதான் இதுக்கான மீனிங். ஓகேவா, ஸோ இப்போ மிரரிங் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம், M80, M81. ஸோ ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் G01Z5 டூவில் பேக் எடுத்துடுறோம், எடுத்துட்டு M05 ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணுறோம், தென் M30 ஃபைனலாக முடிச்சிடுறோம். ஓகேவா, ஸோ இதுதான் மெயின் ப்ரோக்ராம் மேலே இருக்கணும், சப் ப்ரோக்ராம் அது கீழே இருக்கணும், ப்ரோக்ராம் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும், இதுதான் மில்லிங்கான ப்ரோக்ராம் ப்ரொசீஜர். ஓகேவா, இப்போ சிஎன்சியில் போடும்போது இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கக்கூடாது, சிஎன்சி மில்லிங் மிரரிங் மெயின் ப்ரோக்ராம்ன்ற டைட்டில் இருக்கக்கூடாது, பில்லெட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி இந்த சப் ப்ரோக்ராம்ன்ற வேர்டும் இருக்கக்கூடாது, டைரெக்டாக அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் அது ரீட் பண்ணும், அது இருந்துச்சுன்னா எரர் காட்டும். ஓகேவா, ஸோ இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம சிஎன்சியில் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, இப்போ நான் சிஎன்சியில் கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிட்டேன், ரீசெட் பண்ணிவிட்டேன். அங்கே பாருங்கள், டூல் இங்கே இருக்குது, ஆல்ரெடி மெஷினிங் முடிச்சுட்டு டூல் இங்கே இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அதை ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் போக வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது, ஜாப் டூலிங்கில் போயிட்டு பில்லட் செட்டிங்க்கு போகணும். பில்லட் செட்டிங்கில் ஒரு முக்கியமான செட்டிங் வந்து நீங்கள் மாற்றணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, லென்த்து 100, வித்து 100,
டெப்த் 10, தென் எக்ஸ் ஷிஃப்ட் ஒய் ஷிஃப்ட் இசட் ஷிஃப்ட், அதாவது பில்லட்டில் எக்ஸ் ஷிஃப்ட், பில்லட் ஒய் ஷிஃப்ட், பில்லட் இசட் ஷிஃப்ட்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். அதில் பில்லட் எக்ஸ் ஷிஃப்ட் ஒரு 50, பில்லட் ஒய் ஷிஃப்டையும் 50னு கொடுக்கணும், இசட் ஷிஃப்ட் ஜீரோவில் தான் இருக்கணும். ஓகேவா? பில்லட்டில் இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஷிஃப்ட்டு ஒய் ஷிஃப்ட்டு இசட் ஆக்சிஸ் ஷிஃப்ட்லாம் இருக்கும், அதில் எதுவும் டச் பண்ணாதீங்க, அது மெஷினுக்கானது. இந்த பில்லட் லென்த், பில்லட் வித், பில்லட் டெப்த்துக்கு கீழே பில்லட் எக்ஸ் ஷிஃப்ட்டில் எக்ஸ் அந்த லென்த்தில் பாதி 50, பில்லட் ஒய் ஷிஃப்ட்டில் வித்தில் பாதி 100ல் பாதி 50, இசட் ஷிஃப்ட்டு ஜீரோ தான் இருக்கணும். ஓகேவா? இதை கொடுத்துட்டு டூல் போய் பாருங்கள், எண்டு மில் அந்த டூல் இருக்கான்னு பாருங்கள். டூல் ஒனில் நம்மளுக்கு ஆல்ரெடி எண்டு மில் தான் இருக்குது, அப்படின் கேஸ் எண்டு மில் இல்லைன்னா செலக்ட் பண்ணிக்கங்க. இங்கே டூல் ரேடியஸ் டயாமீட்டர்லாம் செட் பண்ணிக்கங்க, எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு தான் ரன் பண்ணணும். அந்த 50-50 நீங்கள் கொடுக்கலன்னா ரன் ஆகாது. ரீசெட், சைக்கிள் ஸ்டார்ட். டூல் வந்து இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் போகுது பாருங்கள். அதான் அந்த இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே போகணும், இல்லைனா எங்கன்னா வந்து மோதிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள் ஃபஸ்ட்டு பொசிஷன் ரன் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி வருது. இப்போ இதையே நம்ம சைடு வியூவில் பார்க்கலாம். பாருங்கள் ஒரு ஒரு முறையும் இந்த சென்டருக்கு வந்துட்டு தான் டூல் போகுது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஆரிஜின் எக்ஸ் ஜீரோ ஒய் ஜீரோன்றது இந்த சென்டர் தான் அது எடுத்துக்கும். இப்போ எக்ஸ் மிரர் ஆன், ஒய் மிரர் ஆன், அடுத்தது எக்ஸ் மிரர் ஆஃப், ஒய் மிரர் ஆஃப். இது மிரரிங் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கைண்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கைண்ட்லி சப்போர்ட் மீ த்ரூ யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தேங்க்யூ வெரி மச். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.